ப்ளூ ஸ்டார். ஸோ இந்த படம் ஆல்ரெடி நான் வந்து தேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் பார்க்கணும் செஞ்சுருப்பீங்க, நிறைய பேர் எப்படா ஓடிடியில் வரும் பார்க்கலாம் வெயிட் பண்ணியிருப்பீங்க, அண்ட் ஒரு சில டெலிகிராமில் ஹெச்டி பண்ணுறதுமே பார்த்துக்கவும் செஞ்சுருப்பீங்க, ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து என்ன மாதிரி இருக்குன்னா, இங்கே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் மூவி டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சில விஷயங்களை வேறு வேறு மாதிரி வந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் மூவினால் அந்த படத்தில் வந்து இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் நடக்கும்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த கிரிக்கெட்டுங்கிற விஷயத்தை வந்துட்டு இங்கே வந்துட்டு மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டு, ஸோ அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அந்த மாதிரியான ஒரு கதையை கலத்து தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. பட் இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, நீ பெரியாளாக இருந்தாலும் சரி, சின்னாளாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டுங்கிற கேமுக்கு வந்துட்டு நீ வந்து தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை பேரை வந்து ஒடுக்கும்போது அந்த ஊரே எதிர்த்து அதுக்கு போராடி ஒரு மேட்ச் வின் பண்ணுற மாதிரியான ஒரு கதை தான். கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் டாமா அது என்ன பேட்டர்ன் அண்ட் டெம்ப்ளேட்டில் வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் தாண்டி வர லவ் சீன்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸஸ் எல்லாம் தேவையான மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வர அந்த ரெண்டு ஹீரோஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ரெண்டு ஹீரோஸ், ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக படத்தை எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற பார்க்குற நீங்கள் அவ்வளோ இருந்தீங்கன்னா அப்போலாம் எதுவுமே கிடையாது. மிகில் படத்தில் வர மாதிரி அஞ்சு நாள் வச்சு இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேட்டிங் பண்ணுறாங்க, எப்படி பவுலிங் போகிறாங்க, கிளைமேக்ஸில் எப்படி மேட்ச் வின் பண்ணுறாங்க, அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சின்ன சம்பவம் வச்சு கதையை முடிக்கிறது அந்த படத்தோட கதையாகவே வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ப்ரூசர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப்ல ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போயிருந்தாலும், எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி படமாக இருந்தாலும், ஓவராலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் டேமாக பார்க்கும்போது ஒரு டிபிக்கல் யூஷுவல் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.